ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் திவ்யா கௌதம் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம், இன்னைக்கே நம்ம வந்து நாளைக்குலேருந்தே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது கண்டிப்பாக நடக்காது. நிறைய தடவை வந்து ரெண்டு மூணு தடவை ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் தான் நடக்கும். அது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ இந்த தடவை வந்து நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டேன், என்னென்னலாம் வேணுமோ அதை கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம், ப்ரீ பிளானிங். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான முன்னாடியே நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட்ஸோ ஃபுட்டு எதுனாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன், அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, இப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க, வெயிட் லாஸ்லாம் பண்ணால் நல்லா இருக்க மாட்டீங்கலாம் நிறைய பேர் நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் காதில் எடுத்துக்க கூடாது. வெயிட் லாஸ்ன்றது வந்து ஃபிட் அப்படின்றதுக்காகயோ பியூட்டி அப்படின்றதுக்காகயோ கிடையாது, நம்மளோட உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு ஏதாவது ஒரு டார்கெட் வந்து நமக்கு இந்த இதுக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ப்ரொஃபஷன் அது கூட இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஹெல்த்தியா நம்ம ஹெல்த்தா இருக்கணும் அப்படின்றதுனாலையும் பண்ணலாம், ப்ரொஃபஷனல்னாலும் பண்ணலாம், நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பண்ணலாம் அப்படின்றது இது மாதிரி ரீசன் வச்சு பண்ணலாம். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது வேண்டவே வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து பண்ணுங்க. அண்டு வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வந்து இப்படிதான் ஏறும் அப்படின்றதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ என்னை பார்த்தே நிறைய பேர் கேட்டது வந்து உனக்கு தான் வந்து உடம்பு ஓரளவுக்கு நார்மலாக தானே இருக்க, எம் சைஸ் இப்பயும் எம் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், வெயிட் லாஸ்க்கு முன்னாடியும் எம் சைஸ் தான் இருந்தேன், ஆனால் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் முக்கியம் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும். எதுக்கு இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா 6 மந்த் ஒன் இயர் பிஃபோரும் நான் எம் சைஸ் தான் எடுத்தேன், இப்போவும் எம் சைஸ் தான் எடுக்கிறேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. அது என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது நான் வாங்கினப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கையெல்லாம் நல்லா லூஸா இருந்தது, பாடியும் லூஸா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா கையெல்லாம் லூஸா இருக்கு பட் பாடி வந்து லூஸா இல்லை, ஃபிட்டா டைட்டா இருக்கு, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டைட்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த வெயிட்டு ஃபேட் ஏறும்போது நமக்கு தெரியும். ஃபேட் வந்து உடம்பு ஃபுல்லாக ஏறாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு நான் அந்த உடல் வாக வச்சு தான் சொல்கிறேன், அந்த பாடி ஷேப் பொறுத்த வரைக்கும் ஜீன்னா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து அப்பா அம்மா சைடு இல்லை பெரியம்மா பாட்டி இந்தமாரி உடல் வாகலாம் இருக்கும் அவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கை வந்து ஒல்லியாக இருக்கும், பாடி ஃபுட்டா குண்டாக இருக்கும், இல்லை பாடி வந்து ஒல்லியாக இருக்கும், கை மட்டும் குண்டாக இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஃபேட் ஏறும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் கை ஏறவே ஏறாது, பட் இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபேட் எனக்கு அதிகமாக ஏறும், இப்படி இருக்கும், குண்டாக இருக்கும். செயின் சில நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து இருக்கிறது அப்புறம் தான் அப்போதான் தெரிஞ்சது. வெயிட் போட்டிருந்தப்ப பார்த்தீங்கன்னா செயின் இருந்ததே தெரியல, மூடிடு அந்த என்ன சொல்றதுன்னா ஓவர் ஃபேட்டால அந்த கொழுப்பால் வந்து செயின் போட்டிருந்த இடமே அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு அந்த மாதிரி ஃபேட் வந்து எங்கெங்கெல்லாமோ ஏறும், இங்கே இருக்கும், அப்புறம் பிரெஸ்ட் வந்து ஓவர் சைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம பிளவுஸ் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து பிரேசியர்லாம் நம்ம வந்து கொக்கி போடுறோம்னா அந்த இடத்துல வந்து டைட்டாக இருக்கும். பிளவுஸ் போடும்போது இங்கே நடுவில் ஒரு சென்டர் லைன் மாதிரி வரும், ஃபேட் அதிகமாகி எங்கே அங்கெல்லாம் வந்து ஃபேட் போடும். நமக்கு வந்து ஃபேட்டே நம்ம ஆகலை, கையெல்லாம் அப்படியே ஒல்லியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம்னா எங்கெங்க ஃபேட் ஏறுதுன்றது அப்புறமா தான் நமக்கு தெரியும். அப்புறம் டபுள் சின் போடும், கண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா தோடு போட்டிருக்கிறது வந்து தெரியாத அளவுக்குலாம் எனக்கு வந்து ஃபேட் இப்படிலாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்படி வரும். இது மாதிரி பல இடங்களில் நமக்கு தெரியாமையே ஃபேட் ஏறும். ஸோ அந்த மாதிரி ரீசன்னாலையும் ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி நமக்கே தெரியாம ஏறி இருக்கிற ஃபேட்லாம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம், நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணணும். ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துக்கிட்டாலும் டெய்லி நமக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் நான் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ட்ரெஸ் வந்து முன்னாடி வாங்கியிருக்கோம், அது சுத்தமாக இப்போ பத்தாம போயிருக்கோம், பட் அதை திரும்பவும் போடணும், ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அதை போட முடியல, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கு, இல்லை போடவே முடியல அப்படி இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு, இந்த டாப் இதை நான் அயன் கூட பண்ணாமல் வச்சுருக்கேன், நான் அடிக்கடி இதை தான் முன்னாடி நான் போடுவேன்,
எப்ப வந்து எனக்கு பத்தாம போயிடுச்சோ அதுல இருந்து நான் வந்து இதை அயன் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். இந்த குர்த்தி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 600 இந்த குர்த்தி ஜெயச்சந்திரன்ல எடுத்தது. இது போட்டு நான் போன வருஷம் தான் ஒரு வீடியோ பண்ணேன், குர்த்தி ஹால் தான். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது டைட்டா இருக்கு, என்னால போடவே முடியல, அந்த மாதிரி டைட்டா இருக்கு. ஆனா இந்த குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரண்ட்ல, ஏன்னா பிளெயின் குர்த்தி, இன்னொன்னு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கும். ஸோ இதை வந்து எப்படியாவது 50 kg ரீச் பண்ணி இதை போடணும் அப்படின்றதா என்னோட இப்ப அந்த மோட்டிவேஷனுக்காக இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா 50 kg ரீச் பண்ணணும்ன்றதா என்னோட கோல். அதுல என்னை மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து பீரோ ஓபன் பண்ணாலே கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கணும், இல்லைன்னா ஆங்கர்ல மாட்டி நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை பார்க்கும் போதெல்லாம் இதை போடணும் போடணும் போடணும், அதுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து தானாவே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வெறி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து மோட்டிவேஷன் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு இது வரும் டார்கெட் வைக்கிறதுக்கு. வெயிட் லாஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போது நமக்கு போடணும்னு தோணும் இல்லையா. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஓல்டு பிக்சர் ஏதாவது நீங்க ஸ்லிம்மா இருந்ததோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டிருந்த பிக்சர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்கிரீன் சேவரா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் இது மாதிரி நம்ம ஆகணும் பழைய மாதிரி ஆகணும்னு ஒரு தாட் வரும். ஸோ அதனால உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும், ஈஸியா ரீச் பண்றதுக்கு ஒரு ரீசன் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்து ஸோ எனக்கு வந்து ரீசெண்டா என்னோட வெயிட் வந்து 58 நினைக்கிறேன். நான் 55 வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணி வச்சிருந்தேன், பட் அது எப்படியோ 3 kg எக்ஸ்ட்ரா ஆயிட்டு. ஸோ அந்த 58 kg இப்ப நான் 50 போகணும், 58 to 58 kg. இதுக்கு நான் வந்து டேஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணல, இத்தனை டேஸ்க்குள்ள பண்ணணும் அப்படின்ட்டு. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா 50 kg ரீச் பண்ணணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நான் வந்து இப்ப பிளான் போட்டிருக்கேன். 50 kg வந்து ரீச் பண்ண வரைக்கும் தான் என்னோட டயட். 50 kg எதுக்கு நான் ரீச் பண்றேன்னா இப்ப நான் 55 இருந்தப்போ வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் அப்படி இப்படின்னு ஒரு 3 kg ஏறிட்டேன். ஸோ 50 ரீச் பண்ணும்போது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒன்று ரெண்டு நாளும் 52 53 அந்த வெயிட் தான் நமக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஆஃப்டர் 30 சொல்கிறேன் நிறைய வந்து பெயின்லாம் ஒரு பேக் பெயின் அது இது என் சிசேரியனுக்கு அப்புறம் நிறையவே ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து ஹெல்தியாக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரீ பிளானிங்ல நான் என்னென்ன பண்ணிருக்கேன், அதாவது கிச்சன் ஐட்டம் சொல்றேன், நான் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து எதுக்கு நான் இதுதான் சொல்றேன்னா, இப்ப வந்து மேரீடா இல்ல ஒரு பொண்ணு அப்படின்னா அவங்க வெயிட் லாஸ் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அம்மா எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க வீட்டுல. நம்ம வந்து கரெக்டா அந்த வாக்கிங் போறது, ஜிம்முக்கு போறது, சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். இதே ஒரு மேரீடு ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல ஒரு குழந்தைக்கு அம்மானா எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணப்ப என்னோட குழந்தைக்கு வந்து 1-2 அந்த ரேஞ்சு தான், அந்த நேரத்துல அவ்வளவுதான் பாத்துக்கிட்டே இருக்கணும். இப்பயும் அப்படிதான், இப்ப வந்து ஸ்கூல் போறது இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு வேலை ஜாஸ்தி தான், ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மதர் இவங்க ரெண்டு பேரோட வேலையும் நான் பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு வெயிட் லாஸ்க்கு வேண்டியதை நான் செஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப 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 கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ட்டு தான் இப்போ நான் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிச்சன் ஐட்டத்தில் நார்மலாக மற்றவங்களுக்கு சமைக்கணும், ஹஸ்பண்டுக்கு ஒன்று சமைக்கணும், பாப்பா கொண்டு சமைக்கணும், அம்மா கொண்டு சமைக்கணும், அப்புறம் எனக்கு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக செய்யணும், என்னோடதையும் கவனிச்சுக்கணும் அவங்களோடதையும் கவனிச்சுக்கணும். இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக ஒரு இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வச்சாதான் நமக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வந்து இப்போ நாளைக்கு வெயிட் லாஸ் பண்ண போறோம்னா இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பாடி வந்து நம்ம சொன்ன பேச்சே கேட்காது. இப்போ மண்டே நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன், காலையில எடுத்தோடனே ஓட்ஸ் பக்கம் போனேன்னா என்னாலேயே முடியாது. ஓட்ஸை சாப்பிட்டுட்டு 11 ஏதாவது வடை டீன்னு ஆரம்பிச்சிருவோம், கண்டிப்பா அது நடக்கும். அதனால ஒரு 4 முன்னாடி உங்களால ஒரு வேளை வந்து டயட் இருக்க முடியுதான்னு பாக்கணும், டெஸ்ட் பண்ணணும். நம்ம பாடியை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமாவது ஓட்ஸ் எடுத்துக்க முடியுதா, இல்ல டின்னர் மட்டுமாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியுதா, இப்பெல்லாம் பாக்கணும். சோ அந்த மாதிரி நான் வந்து 4 பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னரோ ஒரு வேளை மட்டும் டயட் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அது என்னன்னு இதுல இப்ப நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேல டீ காஃபி இந்த 4 நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மண்டே தான் வெயிட் லாஸ் பண்ண போறோம், அன்னைக்கு தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால முடியாது.
சோ ஒரு 4 days பிஃபோர் நம்ம வந்து பழகிக்கணும், நம்ம உடம்ப வந்து அதுக்கேத்த மாதிரி பழகிக்கணும். அதுக்காக தான் இப்ப நான் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ட்ரேல வந்து ஒரு 4 நாள்ல வந்து ஒரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து டயட் எடுத்துக்கிட்டேன், ஒரு நாள் டின்னர், ஒரு நாள் லஞ்ச், இப்படி நான் மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்றத காட்டுறேன். காலையில எழுந்தோடனே கிரீன் டீ. எனக்கு வந்து கிரீன் டீ சில பேருக்கு வந்து ஒத்துக்குமான்னு தெரியல, எனக்கு வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்தது வந்து கிரீன் டீ தான். ஸோ 3 பாக்ஸ் வந்து கிரீன் டீ மட்டுமே நான் வாங்கி வச்சிருக்கேன். டிப் பண்றது இதுல பவுடர் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் அதெல்லாம் இருக்கு. நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே ஈஸியான வேலை, அடுப்பு பக்கமே போகாம ஈஸியா நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான திங்ஸ் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா வேலை ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், அடுப்பு 2 அடுப்பு தான், அதுவும் வேற பத்தாது. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக டிப்டு கிரீன் டீ வாங்கி வச்சிருக்கேன். இதை வந்து 4 நாள் யூஸ் பண்ணது. இதெல்லாம் கிரீன் டீ வந்து மேக்சிமம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கும் போது நமக்கு எதுவுமே ஆகாது, ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிச்சா ஒரு மாதிரி பெரட்டும் வயிறெல்லாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணனா ஆப்பிள் சைடர் வினிகர் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்பூனு வாட்டர் பாக்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் உள்ள பாட்டில். இது வந்து என் ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு யூஸ் பண்ணாங்க, ப்ரோட்டீன் பவுடர் போட்டு தண்ணி போட்டு ஷேக் பண்ணி குடிக்கிறது. ஸோ இதுலயே வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினாங்க, நான் ப்ரோட்டீன் பவுடர் குடிக்க மாட்டேன். ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நார்மல் வாட்டர், வார்ம் வாட்டர் கிடையாது, நார்மல் வாட்டர் வச்சு இது வரைக்கும் ஃபில் பண்ணி நல்ல ஒரு ஷேக் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ஸோ இது வந்து நல்ல வெயிட் லாஸ் கொடுக்கும், அண்ட் ஃபேஸ்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும் ஆப்பிள் சைடர் வினிகர். பட் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது கொஞ்சம் பெரட்ட தான் செய்யும். பட் இது குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டொமக் இம்மிடியட்டாக கிளீன் ஆகிடும். 30 minutes நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வயிறெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும் வயிறு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபேட்லாம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் டெய்லி. அப்புறம் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்போது அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து மெயினாக இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை வாங்கி வச்சிருக்கேன். சில நேரங்களில் கிரீன் டீ குடிப்பேன், சில நேரங்களில் ஆப்பிள் சைடர் வினிகர். நெக்ஸ்ட் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னா சூப் பேக்கெட் இன்னும் பிரிக்கல, வாங்கி வச்சிருக்கேன். இனிமே தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ நமக்கு டைம் இருக்கும்போது ஏதாவது குடிச்சிக்கலான்றதுனால சூப், வெஜிடபிள் சூப் பவுடர் ஒன்று, சூப் மிக்ஸா இல்லை பவுடரான்னு தெரியல, இன்னும் யூஸ் பண்ணலை. இன்னொன்று வந்து மஷ்ரூம் ஃப்ளேவர். இந்த 2 flavors நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு சூப் நம்ம குடிக்கப்ப ஒரு காஃபியோ ஏதோ கிரீன் டீயே குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது நாக்கு நமக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு தோணும், ஏதாவது வெளியில் போயிடுவோம் டக்குன்னு. ஸோ அது மாதிரிலாம் போகாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த சூப்லாம். பசிக்காமல் சில பேருக்கு கம்முன்னு இருக்கும் வயிறு, அப்போல்லாம் குடிச்சிக்கலாம் அதுக்காக. அண்ட் முக்கியமானது வந்து ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் இவ்வளோ காலியாயிருக்கு ஏன்னா நான் 4 நாள் சாப்பிட்ருக்கேன், ஓட்ஸ் வந்து சாப்பிட்ருக்கேன். எப்படின்னா இதாக சாப்பிடல, அப்படியே தண்ணியில் சூடு பண்ணி சாப்பிடல, அதான் சொன்னேனே அடுப்பு பத்த வைக்காமல் செய்யணுன்றதுக்காக வாங்கி வச்சேன். அது இதில் ஒரு 4 spoons வந்து ஒரு பவுலில் போட்டு சாப்ஜா சீட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 3 spoons போட்டு வச்சுப்பேன். அப்புறம் சாப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூனு, அப்புறம் வந்து 2 dates, பாதாம், அப்புறம் வந்து இது பீனட் பட்டர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஊற்றி ஒரு கிரேவி மாரி கிட்டத்தட்ட பண்ணி வச்சுட்டு 1 night பண்ணி வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில். காலையில் எடுத்து ஒரு 1 hour கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நைட்டே பண்ணி வைக்கும்போது நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சுன்னு ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். அதுக்காக தான் நான் இதை வாங்கி வச்சேன். பட் இதை வந்து ஹீட் பண்ணி நான் ஒரு தடவை கூட சாப்பிடல, ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ தான். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து நான் 4 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, இனிமே ஃபாலோ பண்றதுக்கு தனியா வாங்கி வச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதாம் வந்து ஒரு எம்டியான பேன்ல ஃப்ரை பண்ணிருக்கேன். பாதாம வாங்கினோடனே நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அந்த ஓட்ஸ்ல போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிட்றதுக்காக, ஆனாலும் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சூப்பரா இருக்கும், ஒரு முரு டேஸ்டா இருக்கும், வேற கொஞ்சம் ஓட்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, வேற ஏதோ ஃபிளேவர் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். அதனால பாதாம நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். இதுவே நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம் நாளைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 தான் இருக்கு இந்த ட்ரேல. இது மாதிரி ஒரு ட்ரே இருந்ததுன்னா நீங்க வந்து வெயிட் லாஸ்க்கு தேவையானதை மட்டும் அடுக்கி வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை சொல்லுவாங்க இல்லையா, கொண்டக்கல்லையிலே கருப்பு கொண்டக்கல்ல வெள்ளை கொண்டக்கல்லன்னு இருக்கும்.
இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க, இதுல ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. நாங்க கொண்டக்கல்லன்னு தான் சொல்லுவோம், வெள்ளக்கொண்டக்கல்ல சுண்டல், சுண்டல் பீச் சுண்டல் இருக்குல்ல அதுதான் நினைக்கிறேன். அதுதான் இதை வேக வச்சு அப்படியே நம்ம சாப்பிடலாம். எதுக்குன்னா பசி ரொம்ப எடுக்கும் போது இதை வேக வச்சு ஒரு பவுல்ல மட்டும் சாப்பிட்டோம்னா நமக்கு அப்படியே கம்முன்னு ஆயிடும், பசிக்காது. இன்னொன்னு வந்து ப்ரோட்டீன், ஸோ ஃபேட் ஏறாது. ஆனா இது அதிகமா சாப்பிட்டா கேஸ் பிடிச்சிக்கும், பின்னாடிலாம் கேஸ் பிடிச்சிக்கும், அப்புறம் வச்சு குத்துணும் அதெல்லாம் இருக்கு. ஸோ ஆனா அதிகமா சாப்பிட்டா கேஸ் பிடிச்சிக்கும். ஸோ அதனால கம்மியா ஒரு குட்டி பவுல்ல மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்துலயே ஒரு ஃப்ரூட்ஸும் வச்சுக்கணும். வெறும் சுண்டல் மட்டும் சாப்பிட்டா பசி அடங்கிடும், ஆனா இந்த வாய்வு தொல்லை இருக்கும். அதனால ஃப்ரூட்ஸையும் பக்கத்துல வச்சுக்கோங்க, ஒரு ஆப்பிளோ ஒரு கப்பு சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ். இது ஒண்ணுதான் இந்த நாலு நாள்ல தீர போகுது, லைன் டேட்ஸ். சில பேர் இந்த பாக்கெட்ல வாங்குவாங்கல்ல, வெளியில தெரியற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எண்ணெயாவோ ஆயிலியாவோ ஒரு டேட்ஸ் இருக்கும், அந்த டேட்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு தெரியல. அதனால நான் வந்து இந்த டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்துருப்பீங்க, இது ஒரு மாதிரி ட்ரை டேட்ஸ் மாதிரி இருக்கும், இது பேர்லாம் எனக்கு தெரியல. டேட்ஸ் லைன் டேட்ஸ் தான். இதுவே கொஞ்சம் மாதிரி குழக்கொள்ளலாம் இல்லாம நல்லா இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஓட்ஸ்ல பிச்சு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா பிச்சு போட்டு ஊற வச்சு காலையில சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரோட செமையா இருக்கும். அதுக்காக வாங்கி வச்சிருக்கான். இன்னும் நாளோ என்னமோ தான் இருக்கு, இன்னொரு பாக்ஸ் இது வாங்கணும். பட் நேற்று சூப்பர் மார்க்கெட் போனப்ப இது இல்லை, அதனால நான் வாங்கல. ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரே வேளையில சாப்பிட்றது கிடையாது, ஒவ்வொரு தடவையும் இப்போ காலையில மட்டும் போட்டுக்கிறதுக்கு வேணாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட 1 மந்த் கண்டிப்பாக வரும், இந்த பாக்ஸே சொல்கிறேன். அடுத்தது வந்து பீனட் பட்டர். பீனட் பட்டரில் நான் வந்து ரெகுலராக சாப்பிடுவேன், அது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து வேர்க்கடலை ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் சாப்பிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாக்லேட்டியாக இருக்குது. சரியா, என்ன இருக்கோ அதை வாங்கி போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பாதி டப்பா காலி ஆயிட்டு இதில் வந்து குட்டியாக இந்த பாதாம் இது கல்லையெல்லாம் போட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், மொறு மொறுன்னு பிரெட்டில் தடவி சாப்பிடும்போது. அது இல்லை, வெறும் க்ரீமியாக இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்பூனும் வந்து ஓட்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரெட்டில் போட்டு சாப்பிட்லாம். அதுக்காக வாங்கினது பீனட் பட்டர் சாக்கோ ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். சாலட்ஸில் போட்டுக்கலாம், டோஸ்ட்டில் போட்டுக்கலாம், எதில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் ஆகுறது ஆனால் அதிகமாக போட்டுக்க கூடாது, கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கேழ்வரகு மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டு தனித்தனியாக தான் வச்சுருந்தேன், ரெண்டு தீர போகிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அதனால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் எப்படின்னா நம்ம மாவு கொஞ்சமாக ஆயிட்டுன்னா அதில் கோதுமை ரவை இதெல்லாம் கலந்து தோசை ஊற்றி சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இது நல்லா வெயிட் லாஸ் ஆகும்னு சொன்னாங்க, பட்டு தோசையாக போட்டு எடுக்கும்போது ஒரு மாதிரி கருப்பாக வந்துச்சு, எனக்கு அதை பார்க்கும்போது சாப்பிடவே தோண மாட்டேன். சரி பழகிக்கலாம் இனிமே அப்படின்ட்டு, இல்லைன்னா கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம், கேழ்வரகு கஞ்சியோ இல்லை ராகி கஞ்சியோ சாப்பிட்டுக்கலான்ட்டு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்ல நான் வந்து ரெடி பண்ணது, ஒரு வாரமாக கிட்டத்தட்ட இதை நான் சாப்பிட்டுக்கிட்டு வரேன், ஒரு ஒரு வேளை மட்டும்தான். ஏன்னா மண்டேலேருந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு நம்ம எதையாவது சாப்பிட்டோம்னா நம்ம பாடிக்கு ஒத்துக்காது, முன்னாடி நம்ம ட்ரையல் பார்க்கணும். அந்த ட்ரையலிங்கில் தான் இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் அடுக்கிட்டு நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன், வெயிட் லாஸ்க்கு இனிமேல் என்னென்ன வேணும் அப்படின்னு, என்னென்ன இல்லை என்னென்ன வேணும்ட்டு அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அந்த பேக்கில். இது ஃபுல்லாக வந்து இந்த வெயிட் லாஸ்க்கு ஏதாவது வாங்கணுமோ என்னென்ன வேணுமோ என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கப்பு பிளேட்டும் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து வெயிட் லாஸ்க்காக தான் வாங்கினேன். ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எதுக்குன்னு நான் வந்து சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா. இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க சென்னையிலேருந்து. இது வந்து காப்பர் வாட்டர் பாட்டில், காப்பர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வாங்கினது தான் இது. இது வந்து 6 லிட்ரு. இதை வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 6 தடவை ஃபில் பண்ணி குடிக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம முடிவெடுத்தோம்னா கண்டிப்பாக இந்தமாரி பாட்டில் வாங்கி தண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே 6 தடவை குடிக்கணும். 6 லிட்டர் 3 லிட்டர் கண்டிப்பாக நம்ம குடிக்கணும் இல்லையா ஒரு நாளைக்கு. ஸோ அதனால 6 தடவை குடிக்கணுன்றதுக்காக இது ஒன்று வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நேத்தி வாங்கினது. இந்த கப்பு வந்து ஒரு ஹாட் வாட்டர் போட்டுக்கிறதுக்கு. மெயினாக நான் வாங்கினது எதுக்குன்னா க்ரீன் டீ குடிக்கிறதுக்காக. க்ரீன் டீ குடிக்கிறது வந்து சின்ன சின்ன டம்ளரில் தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பெரிய கப்பில் நம்ம குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அதிகமாக தண்ணீரும் உடம்புக்குள்ளே போன மாதிரி இருக்கும்.
அதே நேரத்தில் நமக்கு வெயிட் லாஸும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகுன்றதுனால இந்த கப் வந்து வாங்கிக்கிட்டேன். ஹாட் கப் ப்ரைஸ் வந்து 95 ரூபீஸ், பட் சூப்பராக இருக்குது. நேத்தியே வந்து ட்ரை பண்ணிட்டேன் க்ரீன் டீ குடிச்சு, ஸோ நல்லாயிருக்கு. இது ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு வந்து மூடி போட்டிருக்கு. இது எதுக்குன்னா, இதுதான் வந்து இந்த ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்காக. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம காலையில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. 179 ரூபீஸ் இது. இதுக்குள்ளே வந்து நம்ம ஓட்ஸு, சப்ஜா சீட்ஸு, அப்புறம் பாதாம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, காலையில் ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வைக்கலைனாலும் காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம சாப்பிட போகிறோன்னா 6 மணிக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 9 மணிக்கோ 8:30 மணிக்கோ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு அளவு தான், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு அளவுக்காக தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மூதி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா அளவு இருக்குது, எம்எல், 100 ml, 200 ml, 300 ml இதெல்லாம் இருக்குது. பட் நான் எதுக்கு வாங்கினேன்னா 79 ரூபீஸ் இதோட ப்ரைஸ். இதில் வந்து நம்ம அந்த ஏதாவது ஜூஸ் கூட நம்ம போட்டு வச்சு மூடி வச்சுக்கிட்டு அப்புறமா குடிச்சிக்கலாம். அது மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது போட்டு வச்சு நல்லா ஷேக் பண்ணி குடிச்சிக்கலாம், அதுக்காக தேவைப்படும். இதெல்லாம் இல்லை வீட்டில், அதனால தான் நான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வாங்கினேன். இந்த பிளேட்டோட ப்ரைஸ் என்னன்னு தெரியல, நேற்று பில் போடும்போது நான் பார்க்கல. இது எதுக்கு நான் வாங்கினேன்னா, நம்ம சாதாரணமாக இந்த சில்வர் தட்டில் தான் சாப்பிட்றதா நல்லது, ஆனால் எக்கச்சக்கமாக சாப்பிட்ருவோம். இந்த தொட்டுக்க வைக்கிறது இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு அளவாவது தெரியும். ஸோ சாதத்தை நிறையா போட்டுறது, இடம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் தொட்டுக்க வச்சுப்போம். அது மாதிரி சாப்பிட்டாதான் நமக்கு வந்து உடம்பு ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி செக்ஷன் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக நம்ம அளவோட சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கே ஒரு கண்டிஷன் போட்ட மாதிரி, அதுக்காக தான் இது வாங்கினது. இப்போ சப்பாத்தி வாங்கினோம், சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் நம்ம சாப்பிட்ணும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும், மைண்ட் செட்டுக்காக தான். ஒரு சப்பாத்தி, அதுக்கேற்ற வந்து தொட்டுக்க. இப்போ எக்கு செய்யறோம்னா அது ஒரு இதில், அப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்தமாரி இதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும், இந்த 4 இதுலேயும் ஏதாவது வச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு வரும் இல்லையா. அதுக்காக தான் இந்த பிளேட் வாங்கினேன். கண்டிப்பாக வந்து எக்கு சேர்த்துக்கணும், ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கணும். இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது, இதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், அது இல்லாமல் அப்புறம் சாப்பாடு சேர்த்துக்கலாம். அது வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த பிளேட் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ பிளானிங், நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். இதெல்லாம் பார்த்தாலே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு பிடிக்கும், அதே நேரத்தில் வெயிட் லாஸும் ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நேற்று பர்ச்சேஸ் பண்ணேன்னு காட்டுறேன். மெயினாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நான் வந்து நிறையா வாட்டி வாங்கணும்னு ட்ரை பண்ணி மறந்துடுவேன் அப்படியே. நம்ம என்னதான் வெயிட் லாஸ் பொருள்லாம் வாங்கினாலும் முக்கியமாக வந்து உப்பு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து மேக்ஸிமம் ஒயிட் சால்ட் தான் நம்ம போட்டுப்போம். எவ்வளோதான் காய்கறி சேர்த்துக்கிட்டாலும் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பிங்க் சால்ட் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஃபேட் அதிகமாக ஏறாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம சால்ட்டுன்றத நம்ம வந்து கிச்சன் ஐட்டத்தில் நம்ம மறந்துடுவோம். எல்லாருக்கும் போடுறதையே நமக்கும் போட்டுப்போம், அதனால நம்ம வந்து நமக்குன்னு தனியாக ஒரு சால்ட் வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதிலே போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த பிங்க் சால்ட் முதல்ல வாங்கினேன். இது வந்து எவ்வளோ ப்ரைஸ்னா 90 ரூபீஸ், 1 kg, 1 கிலோ வந்து 90 ரூபாய் இது. அதே மாதிரி ஆலிவ் ஆயில் வாங்கினது இருக்கு, அதையே வந்து வச்சு நம்ம சமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட் ஒன்று வாங்கினேன் என்னன்னா வந்து சோளம் தோசை மிக்ஸ் அண்ட் அடை மிக்ஸ், சோளமாவில் உள்ளது. இது வந்து எனக்கு இந்த முடக்கத்தான் தோசை தான் ஞாபகம் வருது. இதில் வந்து பச்சை கலரில் காமிச்சிருக்காங்க, பட் இன்னும் பவுடர் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதும் கிடையாது. எனக்கு முடக்கத்தான் தோசைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் இங்கே அதிகமாக கிடைக்கிறது கிடையாது, அதனால அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதை பார்த்தோன்னே எனக்கு முடக்கத்தான் தோசை மாதிரி இருக்கேன்ட்டு வாங்கிட்டேன். பட் இதுவும் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோளம் அடை தோசை அடையாக சாப்பிட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் எதுவுமே தொட்டுக்கையே இல்லாமல் நம்ம வந்து இந்த இதில் மிக்ஸ் பண்ணி, இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி, வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாலாம் மிக்ஸ் பண்ணி அடையாக சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா சட்னி வைக்கிற வேலை மிச்சோம். ஸோ அதுக்காக அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பா கோதி குருணை. இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலான்னா உப்புமா, கிச்சடி, கேசரி, பாயசம், பிரியாணி, பொங்கல் எல்லாமே பண்ணலாம். இதுவும் கிட்டத்தட்ட இந்த உடச்ச அரிசி மாதிரி தான் இருக்குது. உப்புமாவும் பண்ணிக்கலாம், நம்ம பிரியாணியும் பண்ணிக்கலாம். என்றைக்காவது நமக்கு வந்து ரைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டே ஆகணும்னு மைண்டு வந்து கொஞ்சம் மாறும், அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 55 ரூபீஸ், 500 கிராம் 55 ரூபீஸ்.
எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலதான் வரும். ஏன்னா இது வந்து ஒரே நாள் மூணு வேளையும் நம்ம சாப்பிட போறது கிடையாது. ஏதாவது ஒரு வேளை தான் எடுத்துப்போம். ஃப்ரூட்ஸ், சப்பாத்தி, அது இதுன்னு மாத்தி மாத்தி நம்ம சாப்பிடும் போது இதெல்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல ஃபில் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு வந்து எனக்கு நான் மேக்சிமம் இந்த ஃபேஸுக்கு தலைக்கு தான் போட்டிருக்கேன். இது எதுக்கு வாங்கினேன்னா, இந்த ஈவினிங் சுண்டல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் சாப்பிட்லாம். இது வந்து நல்லா வெயிட்லாஸ் ஆகும், பட் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கும், இது சாப்பிட்டா ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி. இருந்தாலும் வேணும், நம்ம ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாமல் என்னைக்காவது நம்ம வந்து இருந்துட்டோம், ரெஸ்ட் எடுக்கிறோம்னா அன்னைக்கெல்லாம் நம்ம இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால பச்சைப்பயிறு பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். 28 ரூபாய் இதோட ப்ரைஸ் வந்து 28 ரூபாய், 28 ரூபீஸ். அதுக்கப்புறம் சாஃப்ட்ஜார் சீட்ஸு. இது வந்து ஏற்கனவே நான் வாங்கி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன், பழைய பாக்ஸில், அது தீரப்போகுது, அதனால் புதுசாக வாங்கியிருக்கேன் ஓட்ஸோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக சாஃப்ட்ஜார் சீட். இது வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க, நிறையெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், அது தண்ணியுள்ள ஊறி நம்மள பொது பொது பொதுன்னு வந்துடும். ஓட்ஸில் நீங்கள் வந்து ஓட்ஸோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 32 ரூபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாதாம் சின்ன பேக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஃப்ரை பண்ணது இருக்கு ஒரு பாக்ஸ்ல, இது ஃப்ரை பண்ணாதது. ஒருவேளை தீந்து போயிடுச்சுன்னா, ஏன்னா டெய்லி ஒரு 6 பாதாம் 7 பாதாம் எடுத்துட்டு இருக்கேன், அதனால தீந்து போயிடுச்சுன்னா வேணும் டக்குன்ட்டு பிரிக்காம ஒரு பாக்கெட் வச்சுக்கணும் அதுக்காக. இதோட ப்ரைஸ் 46 ரூபீஸ். அதுக்கப்புறம் வந்து கோகோ பவுடர். எதுக்கு அப்படின்னா, ஏதாவது நம்ம ரொம்ப டேஸ்டா ஏதாவது வேணும் அப்படின்னா செஞ்சு சாப்பிட்டுக்கிறதுக்காக கோகோ பவுடர். இதோட ப்ரைஸ் வந்து 120 ரூபீஸ். ஸோ நம்ம ஏதாவது வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோகோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓட்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணி நம்ம டேஸ்டியாக சாப்பிட்ணுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் பீனட் பட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது தீந்துடுச்சுன்னா கோகோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கூட வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ரெண்டே மேகி. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரியும் எதுக்குன்னா, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மேகி. அதுக்காக தான் மேகி வாங்கியிருக்கேன், சின்ன பேக்கெட் தான். எதுக்குன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ நம்ம வந்து டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணணும்னா அந்த வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வேக வச்சுட்டு மேகியை போட்டு டக்குன்னு எடுத்து ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சது இல்லையா. ஸோ ஈஸி ப்ரிப்பரேஷன் தான் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், அதில் வந்து இது வந்து அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து கொட்டி வைக்கிறதுக்காக வீட்டில் உள்ள பழைய பழைய டப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இது எல்லாத்துலேயும் அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் ஷேக் பண்ணுறதுக்கு 2 பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்ச ப்ராடக்ட்டு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்குறேன், அந்த டயட் ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். எதுக்குன்னா, இப்போ நான் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா 1 வீக் பிஃபோர் வந்து இதெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு நாளைக்கே உங்களுக்கு பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பாடி வந்து ஒத்து வரல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கோங்க, ஒரு 4 நாள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்குதா அப்படிலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளிலேருந்து நான் வந்து ரெகுலராக வந்து டயட் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். அண்ட் வாக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு 20 டேஸ் வாக்கிங், அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்லாம். ஏன்னா நானும் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுன்னா கேப் விட்டாச்சு, ஏன்னா டைம் இல்லை, சுத்தமாக டைம் இல்லை. ஸோ டைம் இருக்கும்போது தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும், அதுவும் யூடியூப் வீடியோவும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் டைம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் வாக்கிங்கில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணுறதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.